ராமானுஜராவோட அவருடைய இறந்து போனார் கேள்விப்பட்ட போது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது. எனக்கு அவருடைய நேரடி தொடர்பு எதுவுமே இல்லைனாலும் புதுப்பேட்டை படத்துக்காக நாங்கள் அங்கே போனபோது அவ்வளோ பெரிய இடம், அவ்வளோ செட் இருக்கு, அவ்வளோ படங்கள் நடந்துட்டு இருந்தது 2005 நாங்கள் போகும்போது. இது ஒருத்தர் கற்பனை பண்ணாரா, இது ஒருத்தர் நம்பினாரா? ஒரு ஸ்லம் வேணுமா, ஸ்லம் இருக்குது. ஒரு கோட்டை வேணுமா, கோட்டை இருக்குது. ஒரு பார்க் வேணுமா, பார்க் இருக்குது. ஃபார்மிங் லேண்ட் வேணுமா, ஃபார்மிங் லேண்ட் இருக்குது. எல்லாமே இருந்தது. சின்ன சின்ன பொருள்லாம் இருந்தது. பேனா முதற்கொண்டு எல்லாமே ராமோஜிராவுடைய அவங்களுடைய இது போட்டிருக்கோம். நான் ஆச்சரியம், இது வரைக்கும் இவங்க கொடுக்குறாங்களா? உள்ள ஸ்டார் ஹோட்டலேருந்து அவ்வளோ வசதி, இவ்வளோ கற்பனை ஒருத்தர் இப்படி பண்ணார். அது ஒரு என்னோடய ரொம்ப ஆச்சரியம். அவரோட வீடு பார்ப்போம், கண்ணாடி போட்டு மூடி இருக்கோம். நாங்கள்லாம் பேசிப்போங்க, அது மேலே ஹெலிகாப்டர் வருமா நிற்குமா அப்படிலாம் பேசியிருக்கோம். ஸோ ரொம்ப ஆச்சரியமான ஒரு மனுஷனாக எனக்கு அவர் இருந்தார். ஸோ அவர் இறந்து போனபோது எனக்கு நான் ரொம்ப நாளாச்சு படத்தில் நடித்து, பட் அதை கேள்விப்படும்போது காலைல செய்தியாக பார்க்கும்போது இப்போது அஞ்சலி செலுத்தும் போது சரி ஆட்டோமேட்டிக்காக நாங்கள் அங்கே வந்து ஏன்னா ஹீரோ ஃப்ரெண்டாக நடிக்கும்போது வந்து உங்களுக்கு எதுவும் வேலை இருக்காது, நாங்கள் போனோடனே அசன்டேட்டர் சொல்லிவிடுவேன், சார் நான் அங்கே தூங்கிட்டு இருப்பேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு போய் நான் வாட்டுக்கு படுத்துருவேன். எனக்கு அப்போது இப்போ தான் தூக்கம் குறைவாக வருது. அப்போது பெரிய கனவும் பாரமும் இல்லாதனால எங்கே படுத்தாலும் நான் தூங்கிடுவேன். அதில் செட்டில் எங்கேயாவது ஒரு இடத்துல சொல்லிவிட்டு எல்லா படத்துக்கும் போயிட்டு கொஞ்சம் இருந்து பார்த்துட்டு நானும் ஷூட்டிங் வேடிக்கை பார்க்குற மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு ஒரு இடத்துல படுத்து தூங்கிடுவேன். அப்படி நான் நிறைய இடத்துல படுத்து வாங்கியிருக்கேன். செல்வா சாரும் தனுஷும் கிரிக்கெட் விளையாட கூப்பிடுவாங்க, எங்கள் நாங்களாம் விளையாண்டுருக்கோம் அவங்களோட சேர்ந்து. ஸோ அங்கே நிறைய இடத்துல கிரிக்கெட் விளையாண்டுருக்கோம். அங்கே வரலாறு ஷூட் நடந்தது. அங்கே போய் நாங்கள் அஜித் சாரை தூரம் அண்ணன் பார்த்துருக்கோம். ஹிந்தி படம் ஷூட் நடந்திருக்கு பார்த்துருக்கோம். இந்த மாதிரி நிறையா ஷூட்டிங் வேடிக்கை பார்த்துருக்கோம். சுற்றி பார்த்த மாதிரியே இருந்தது. நிறைய பேர் நிறைய அனுபவம் இருக்குது. ஒரு படம் தான் அங்கே பண்ணேன், ஆனால் நிறைய அனுபவம் இருக்குது. இன்றைக்கி அவர் இறந்து போயிட்டான்னு கேள்விப்படும்போது மிகவும் வேதனை அளிக்குது. இப்படி ஒரு கற்பனை பண்ண மனுஷன் நிறைய பேரோட கற்பனைக்கு வந்து உருவம் கொடுத்துருக்காருன்னு நம்புகிறேன். அதுக்காக மிகவும் மறந்துகிறேன். அவருடைய ஆன்மா சாந்தி அடையட்டும். அப்புறம் வந்து கம்மிங் டு மகாராஜா, இந்த நித்தில ட்ரெய்லர் வந்த உடனே ஒரு படப்படப்பான போது தெரிஞ்சிருக்கும். இந்த படத்தோடையும் இந்த கதையும் வந்து அதை யார் முத முறை பார்க்கும்போது சரி அவங்களுக்கு இந்த படத்தோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து முழுசாக கிடைக்கணும் அப்படின்னா படம் பார்த்துட்டு அதோடைய கருத்து என்னவோ வேணா இருக்கலாம் அவங்களுடையது. ஆனால் அவன் சொல்ல வருவது, அவன் உங்களுக்கு சொல்ல வருவதை தாண்டி அவன் உங்களுக்கு ஏற்படுத்த விரும்புகிற அனுபவம்னு ஒன்று இருக்குல்ல, அதுக்கு அவன் ரொம்ப மெனக்கெடுறான். அதை மட்டும்தான் அவன் பொத்தி பொத்தி பாதுகாக்கிறான். அது இவ்வளோ தெரிஞ்சிருமோ, அது தெரிஞ்சு இந்த ட்ரெய்லர் வர்றது கூட ப்ரொடியூசர் அவனுக்கு ரொம்ப நேரம் ஆர்கியூமெண்ட்டு சண்டை இதேதான் ரிவீல் ஆகிடுமோ அப்படின்னு பயந்துகிட்டே இருந்தான். அதனால் நீங்கள் படம் பார்த்து விமர்சனம் சொல்கிற உங்கள் அனைவர்கிட்டையும் ஒரே ஒரு வேண்டுகோள், முடிஞ்ச அளவுக்கு கதையை ரிவீல் பண்ணாமல் நீங்கள் அது மேலே என்ன கருத்து வேணால் வைங்க, தயவு செஞ்சு கதையை மட்டும் ரிவீல் பண்ண வேணாம்னு வேண்டி கேட்டுக்கிறேன். ஓகே தானே உனக்கு? ஆ, ஸோ அது மட்டும்தான் உனக்கு. மற்றபடி கதை படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கல எதுவாக இருந்தாலும் அது உங்களுடைய விருப்பம் தான். என்னுடைய 50வது படம் அது மகாராஜா வாமஞ்சதில் வந்து நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். அப்போது நித்தலன் மாதிரி ஒரு டேரக்டரோட ஒர்க் பண்ணுறதும் பெரும் சந்தோஷம். சுதன் சார் எதேச்சும் 25வது படம் அமைஞ்சது சீதக்காதி. சீதக்காதி என்னுடைய 25வது படம் அமைஞ்சது என் வாழ்வின் பாக்கியம். அதே மாதிரி 50வது படத்தில் நித்தலோடு சேர்ந்து நான் மகாராஜான்னு ஒரு படம் பண்ணதும் என் வாழ்வின் சிறந்த அனுபவத்தின் பரிசு. இல்லை அதையும் நான் பாக்கியமாக தான் பார்க்குறேன். ஐ ஹேட் அ வண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். சூப்பராக இருந்துச்சு. ஒவ்வொரு நாளும் ஒருத்தனுடைய தேடுதலோடையும் அறிவோடையும் அவனுடைய ஆர்வத்தோடையும் அவனோட ஃபில் மேக்கிங் எக்ஸ்பீரியன்ஸோடையும் ஒருத்தன் ஓப்பனாக இருந்தார், திறந்த புத்தகமாக இருந்தார், கலந்து பேசக்கூடிய அளவுக்கு சேர்ந்து ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கணும். ஒரு சீனில் நான் அவர் கேமராமேனு கோ ஆக்டர்ஸ் எல்லாருமே சேர்ந்து அந்த அனுபவம் ஒரு ப்ராசஸ், ஒரு விஷயத்தை தேடும்போது ஒரு கூட்டமாக சேர்ந்து தேடும்போது கிடைக்கிற அனுபவம் இருக்கு இல்லையா, அது மிக அற்புதமானது. அதை வந்து பல முறை நான் நித்தனோட ஒர்க் பண்ணும்போது என்னுடைய கோ ஆக்டர்ஸ் எல்லாரோட ஒர்க் பண்ணும்போது அதை அனுபவித்தேன். இட் வாஸ் அ ஃபென்டாஸ்டிக் எக்ஸ்பீரியன்ஸ். தேங்க்ஸ் ஸோ மச் நித்தன் ஃபார் தட். ஜூன் 14 வருது, உங்கள் எல்லாருக்கும் இந்த படம் பிடிக்கும் நினைக்கிறேன். மற்றபடி என்னோடய படத்தில் நடித்த நட்டி சார் இருக்கட்டும், மம்தா அபிராம் மேடமாக இருக்கட்டும், அந்த கல்கியாக இருக்கட்டும், அந்த வினோத் சாகர். கல்கி எனக்கு இந்த படத்தில் தான் தெரியும், வினோத்
ஆரஞ்சு மட்டால நான் விரும்பி கேட்ட நடிகன். எனக்கு இந்த மாதிரி ஒருத்தர் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அப்போதுலேருந்து பழக்கம். ஸோ கல்கி வந்து நான் அவனை ரொம்ப ரசிக்கிறேன் நான் அவனை. ஏன்னா அவன் சீன் பண்ணும்போது அவன்கிட்ட ஒரு வியர்டான டைமிங் இருக்குது. ரொம்ப நல்ல நடிகன், எதிர்காலத்தில் மிக சிறந்த நடிகனாக வருவான் நான் நம்புகிறேன். அவன்கிட்ட நிறையா இருக்குது எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு. சிறந்த சந்தர்ப்பம் அமைஞ்சு நல்ல பெரிய ஆக்டர் ஆகிறதுக்கு உட்காருங்க சார். அதுக்குனா நட்டி சார் அந்த படத்துக்கு வந்தது மிகப்பெரிய ப்ளஸ்ஸு. அந்த கேரக்டர் ரொம்ப அழகாக கேரி பண்ணியிருந்தார், அவருக்கு ரொம்ப நன்றி. அந்த நருள்தாசனை இந்த 50 படத்தின் ஒரு அழகான கோலமாக இருந்தால் அதன் முதல் புள்ளி அவர் சொல்லி அவரால் நடந்தது அது. ஸோ அவருக்கு ரொம்ப நன்றி. என் இயக்குனர் என் குருநாதன் என் சின் ராமசாமி சாருக்கு, அவருடைய வாழ்க்கையை கேள்விக்குறியாக இருக்கும்போது என்னை மாதிரி ஒரு ஆளை யாருமே நம்பாத ஒரு ஆள், என் உறவுகளும் என் சார்ந்த யாருமே நான் நம்பாத ஒரு ஆள், நானே நம்பாத ஒரு ஆள், தான் இக்கட்டா சூழலில் இருக்கும்போது என்னை மாதிரி ஒருத்தரை கூப்பிட்டுக்கிட்டு அந்த படத்துக்கு ஷூட்டிங் போனது வந்து மிக ஆச்சரியமான ஒரு விஷயம். அது நடந்ததுக்காக அவருக்கு மிகப்பெரிய நன்றி. சிஜே பாஸ்கர் சார் என்னுடைய சீரியல் எனக்கு முதல்ல என்னை நடிக்கவே தெரியாத போது எனக்கு வாய்ப்பு கொடுத்து நான் துவண்டு போகும்போது ஒரு நாள் வந்து உன் கண்ணும் சிரிப்பும் நல்லா இருக்கடா, உணர்ந்து நடித்தா நீ நல்லா வருவேன்னு என்னை ஒரு நாள் சொன்னார். ஸோ அவருக்கு மிக்க நன்றி. நிறைய பேர் எனக்கு உதவி பண்ணியிருக்காங்க, நிறைய பேர் சொல்லி கொடுத்துருக்காங்க. சின்ன சின்ன விஷயம், இந்த 50 படங்கிறது ஒரு மாலையாக இருந்தால் அது ஒவ்வொரு மணியும் இங்கே இருக்கிற அத்தனை பேராலையும் கோர்க்கப்பட்டது. அது ப்ரெஸ்ஸு, மீடியா, நண்பர்கள், படங்கள், இயக்குநர்கள் எல்லாராலையும். எல்லாருக்கிட்டேருந்து நான் இதை ஒன்று கற்றுக்கேன். அது என் மேலே வைக்கிற விமர்சனமோ பாராட்டோ திட்டோ எதுவாக இருந்தாலும் என்னை அது யோசிக்க தான் வச்சது. நம்மளை யோசிக்க வைக்கிற எந்த விஷயமும் நம்மளை முன்னெடுத்து கொண்டு போகுங்கிறது நான் அறிந்து உணர்ந்த உண்மை. ஸோ இந்த 50 படமாக என் கூட இருந்த, எனக்காக பேசின, இல்லை என்னை திட்டி என்னை உணரணுங்கிறதுக்காக சொல்ல வச்சதாக இருக்கலாம், கடுமையான விமர்சனமாக இருக்கலாம், பாராட்டாக இருக்கலாம், நான் எல்லாத்தையும் சமமாக பார்க்கிறேன். அதை கொடுத்து உங்கள் அத்தனை பேருக்கு மிகப்பெரிய நன்றி. தேங்க்யூ ஸோ மச். மம்தா, அபிராமி அண்ட் ஃபிலோமின் பாய்ஸ் மணிகண்டே, சாரி. நான் வந்து துபாயில் இருக்கும்போது 2 படத்துக்கு ஃபோட்டோ அனுப்பினேன். ஏதோ சும்மா கூட்டாம்போக்கில் சினிமா வந்து சினிமாவில் ரொம்ப சுலபமாக தெரியுது, நடிகராகலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனால் துபாய் வேலை தேடும்போது நான் ஒரு வருஷம் ஜிம்முக்கெலாம் போய் கொஞ்சம் ஒல்லியெல்லாம் நல்ல ஒல்லியாக இருப்பாப்போம். ஆகி இப்போது 5-star படத்துக்கும் பாய்ஸ் படத்துக்கும் ஆர்டிஸ்ட் தேடுறான்ற போது 2 படத்துக்கு நான் ஃபோட்டோ அனுப்பியிருந்தேன். நான் அங்கேருந்து அனுப்பியிருந்தேன் ஒரு ஃபோட்டோ. நான் சித்தார்த் சார் சந்திக்கும் போதும் அதை சொல்லியிருக்கேன், மணிகிட்டே சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன், தெரியல சொன்னான்னு தெரியல. அப்புறம் மணியை வந்து என் ஃப்ரெண்டு கடை அங்கே மதுக்கடைன்னு ஒன்று இருக்குது, அந்த வாத்தியார் தோட்டம் கார்னர், அங்கே ரொம்ப நாள் காலேஜ் படிக்கும் பொழுது அவன் ஃப்ரெண்டு கடை, ஸ்டேஷன் கடை, அங்கே போய் நாங்கள் நின்றுருக்கோம். பலமுறை மணியை பார்த்துருக்கேன், ஏ இந்த பையன் பாய்ஸ் நடிச்ச பையன் தானே அப்படின்னு பார்த்துருக்கேன். ஒரு நாள் எதேச்சியாக பார்த்த ஒரு இன்டர்வியூ, எனக்கு என்னமோ ஒருத்தன் வந்து இனிமேல் இந்த வாழ்க்கை எவ்வளோ பயமுறுத்தினாலும் நான் பயப்பட மாட்டேன்டா அப்படின்னு ஒருத்தன் ரியலைஸ் பண்ண மாதிரி இருந்தது அந்த இன்டர்வியூ. பெரிய பூதம் பேயினா அது வாழ்க்கை தான், இது என்ன பண்ணுன்னே தெரியாது. எப்படி நேற்று இருந்த நொடி இன்றைக்கி இல்லை, அடுத்த நொடியும் கேள்விக்குறியாக இருக்குது. ஸோ அதில் ஆச்சரியம் நடக்குமா இல்லை ஏதாவது நடக்குமா பயமுறுத்துமானு கூட தெரியாது. அப்படி இனிமேல் அந்த இன்டர்வியூ பார்க்கும்போது எனக்கு இருந்த ஃபீல் வந்து நான் ரொம்ப அட்ராக்டிவாக இருந்தது. ஒருத்தன் உட்காந்து கண்ணாடி போட்டுட்டு பேசினது, வீட்டில் அம்மாக்கு சம்மா சமைச்சி வச்சு, இந்த வாழ்க்கை ரொம்ப அழகாக. இப்போ தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவருடைய கதை ஏதோ கேட்ட மாதிரி ஒரு ஞாபகம், நண்பர் ஒருத்தர் அது அதை குறையாக தான் ஞாபகத்தில் இருக்குது. பட் மழை பெய்யும்போது உட்காந்து பக்கோடா சாப்பிட்றது பிடிக்கும். அப்புறம் வேலையெல்லாம் முடிஞ்சு ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் இப்பயும் ஒரு மழை பெய்யும்போது உட்காந்து பக்கோடா சாப்பிடுவார்ன்ற போது அது இவ்வளோ அழகாக வாழ்க்கையை புரிஞ்சு சாதாரணமாக எடுத்துக்கிறது இல்லை, அது வந்து இட் வாஸ் பியூட்டிஃபுல். நான் அந்த மாதிரி மழை பெய்யும்போது பக்கோடா சாப்பிட்ற ஒரு ஆளாக தான் அந்த திட்டிலிருந்து மணிகண்டன் பார்த்தேன். எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் உதவி பண்ணணும் இல்லை காப்பாற்றணுன்ற எந்த எண்ணமும் கிடையாது. அதனால் அந்த ஸ்டேட்மெண்ட்டில் ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பர்சனாலிட்டி இருந்தாப்புல, அதனால் நான் நித்தில்ட்டேன்னு சொன்னேன் நான். ஏன்னா திறமை இல்லாத யாரையும் யாரும் வாய்ப்பு கொடுத்து வளர்க்கவே முடியாது, அதை நான் நம்புகிறேன். நான் அந்த மாதிரி ட்ரை பண்ணி தோற்றும் போயிருக்கேன் நிறைய பேருக்கு. ஸோ அதனால் என்னுடைய இத்தனை வருஷம் அனுபவத்துலேருந்து சொல்கிறேன், அந்த மாதிரி யாருக்கும் திறமை இல்லாத புரிதல் இல்லாத யாருக்கும் சந்தர்ப்பம் ஒன்று வாழ்க்கையில் மேலே கொண்டு வருது.
அவர்களுக்குள்ள என்ன தேடல் இருக்குது, அவர்கள் என்னவா புரிஞ்சுக்கிறாங்க, அவர்கள் என்னவா பார்க்குறாங்க ஒரு விஷயத்தை, அதை வச்சு தான் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையின் முன்னேற்றமும் இல்லை பின்னடைதலும் எதுவாக இருக்குது. நான் இன்றைக்கி மேலே கீழே என்னவாக இருந்தாலும் செய்த தவறுகளும் புரிதலும் ஏதோ ஒரு காரணத்தில் நான் ஒரு ஆளாக இருக்கிறேன். அது நான் கிரேட்டோ சாதாரணமாக எனக்கு தெரியாது, பட் அதுதான் நினைக்கிறேன். ஸோ மணிகண்டனை பொறுத்த வரைக்கும் அவரோட புரிதல் வந்து என்னை ரொம்ப அட்ராக்ட் பண்ணிச்சு வாழ்க்கையில். அதுவும் அப்புறம் நடிகராகவும் சரி, கூட சேர்ந்து நடிக்கும் போதும் சரி, எந்த தொந்தரவும் இல்லை, புரிஞ்சுக்கிறாரு, அதை பெர்ஃபார்ம் பண்ண ட்ரை பண்ணுறாரு. இந்த பயம் மரியாதை இல்லை கன்ஃபியூஷன்ஸ் நடக்கும் இது எதுவுமே அவருக்கு நடிக்கும் போதெலாம் இல்லை. சூப்பராக ரொம்ப டேரிங்காக கேமராவையும் கூட இருந்த நடிகரையும் கதாபாத்திரத்தையும் இயக்குனரையும் எதிர்கொண்டார். மிக பிரமாதமாக நடிகேன். இந்த படத்தில் அவரோட நடித்தது ரொம்ப பெரிய சந்தோஷப்படுறேன் உட்காரணத்தில். ஸோ இந்த 50 படம், 50வது படம் மகாராஜா, நித்தல் மாதிரி ஒரு இயக்குனர். ஏ ஃபிலோமின் வந்து நான் மாஸ்டர் பண்ணி முடித்த உடனே அவன்கிட்ட சொன்னேன். எனக்கு சில சமயம் நான் ஒரு கணக்கு போட்டு நடிச்சிருப்பேன், சில இடத்துல எடிட்டிங்கில் வந்து ரிதம் மிஸ் ஆகிடும், அந்த சீனில் நான் சொல்ல அந்த மூடுக்கும் இதுவாகிடும். அதனால் நான் முடிஞ்சால் எடிட்டையும் டைரக்டர் மட்டும் சொல்லுவேன், என் சீனை கொஞ்சம் என் ரிதம் மட்டும் பார்த்து கட் பண்ணுங்கள், இல்லாட்டி ஜம்ப் அடிக்காமல், எனக்கு ஜம்ப் அடிக்காமல் இருந்தால் போதுமானதாக இருக்கும். ஸோ மாஸ்டர் பண்ணி முடிச்சோன்னே அவன் செட்டுக்கு உள்ள வந்தான். அப்போ அவன்கிட்ட சொன்னேன், என் சீன் மட்டும் பார்த்து கட் பண்ணுப்பா, எல்லாத்தையும் வைக்கணும்னு அவசியம் இல்லை, உங்களுக்கு எது வேணுமோ வெட்டுங்க, ஆனால் அந்த ரிதம் போக மட்டும் வெட்டுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டேன். அது முடிச்சுட்டு அப்போது என்கிட்ட வந்து கேட்டான், ஆனால் நான் வெட்டினது உங்களுக்கு தெரிஞ்சுதான்னு. சத்தியமாக எனக்கு தெரியவே இல்லை, எங்கே கை வச்சான்னு கூட தெரியல என் சீனில். ஸோ அவ்வளோ பிரமாதமான ஒரு ஒரு டெக்னீஷியன், நித்தினுடைய நெருங்கிய நண்பன். அதெல்லாம் தாண்டி தொழிலில் ரொம்ப நேர்மையான ஆள். அவங்க டைரக்டர் என்ன சொல்ல வராரு, அதை எப்படி கொடுக்கணும், முக்கியமாக சாதாரணமாக ஒரு படத்தை டைரக்டாக நேரடியாக சொல்லும்போது இருக்கிற கணக்கு வேறு. நாங்கள் த்ரில்லராக சொல்லும்போது இல்லை உங்களுக்கு வேறு ஒரு மூடு க்ரியேட் பண்ணும்போது, ஒரு சீனை பார்க்கும்போது சீன் பின்னாடி கம்யூனிகேட் பண்ண போகிற மூடு வேறு, இப்போ நீங்கள் பார்க்கும்போது இருக்கிற மூடு வேறுன்ற ரெண்டுத்தையும் கணக்கு போட்டு வெட்டுறது வந்து அவ்வளோ சாதாரணமான விஷயம் இல்லை. அதை ரொம்ப அழகாக செஞ்சுருக்கேன் ஃபிலிமே. ஸோ உனக்கு என்னோடய வாழ்த்துக்கள். என்னோடய கேமராமேன் அவன் பேர் அருண் புருஷோத்தம் இல்லை, தினேஷ் புருஷோத்தம் சின்ன பையன். டப்பிங் அப்போ அவங்க அம்மாவோட வந்தாங்க. அவங்க அம்மாவுக்கு வந்து அவங்க பையன் மேலே அவ்வளோ பெரிய கனவு இருக்குது, ஆசை இருக்குது. நான் சொன்னேன், உங்கள் பையன் பெரிய அறிவாளி மாதிரி ரொம்ப நல்லா வரும், நான் அவரோட ஒர்க்கு பார்த்து அவங்க அம்மாவுக்கு நான் பெரிய சந்தோஷமாக இருக்கும்னு நினைக்கிறேன். அவங்க அம்மாவுக்கு திரும்பி நான் சொல்லிக்கிறேன், உங்கள் பையன் பெரிய திறமைசாலி, அந்த அறிவாளி, அவன் நிஜமாக பெரிய ஆள் வரும். தினேஷ் அண்ட் தேங்க்யூ ஸோ மச். நான் எங்கள் மியூசிக் டைரக்டர், அவருக்கும் மிக்க நன்றி. டெய்லரோட அவர் கொடுத்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து நான் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ரொம்ப நன்றி அவருக்கும், மிக்க வந்திருந்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ.